இந்த பவர் செக்டரில் இருக்கக்கூடிய சில கம்பெனிஸ் பற்றிய விஷயங்களை நான் உங்கள்கிட்ட ரிவ்யூ பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். இவங்களுடைய டாப் கிளைண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான், அடுத்தபடியாக பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன். பவர் செக்டரில் ஒரு நம்பர் ஒன் செக்டராக நம்ம எதை சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா இந்த என்டிபிசியை நம்ம சொல்லலாம். ஆனால் இவங்களுடைய டாப் கிளைண்ட்ஸாகவும் யாரை வச்சுருக்காங்க, லேன்ஸை வச்சுருக்கிறாங்க, டாடா பவர் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் ஒரு ஷார்ட் டேர்ம் பர்பஸுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரேலி கொடுக்கக்கூடிய கம்பெனியாக நீங்கள் இதை வச்சுக்கலாம். ஸோ ஒரு ஒரு சின்ன கம்பெனியாக நான் எடுத்து பண்ணணும், அதே சமயம் அது வந்து ஒரு பவர் செக்டர்லேயும் இருக்கணும்னு பிரியப்படுறவங்க இந்த எஸ்ஜேபிஎன் அப்படிங்கிற இந்த கம்பெனியை நீங்கள் உங்கள் சாய்ஸாக வச்சுக்கலாம். ஸோ ஜிண்டால் குரூப்பில் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்க இந்த JSW எனர்ஜி அப்படிங்கிற இந்த கம்பெனியை வாங்கலாம். கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். நம்ம 2-3 வாரங்களாக நிறைய கம்பெனிஸ் பற்றி ரிவ்யூ பார்த்துட்டு இருந்தோம். எல்லாமே நல்ல நல்ல மூமெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. எல்ஐசி பார்த்தோம், டாடா பவர், அப்புறம் டாடா டெக்னாலஜி அண்ட் ஆல்சோ சம் ஆஃப் த கம்பெனிஸ் நிறைய பார்த்துட்ருந்தோம். ஐபிஓ கம்பெனிஸ் பற்றி ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம மறுபடியும் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு பவர் செக்டர், பவர் இல்லாமல் எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் எதுவுமே இல்லை இப்பொழுதுக்கு. அப்படிப்பட்ட இந்த பவர் செக்டரில் இருக்கக்கூடிய சில கம்பெனிஸ் பற்றிய விஷயங்களை நான் உங்கள்கிட்ட ரிவ்யூ பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். ஏன்னா மோஸ்ட் வைட்டலான ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பவர் செக்டர் தான். இதுக்கு அதிகமான அளவுக்கு பொட்டன்ஷியல் க்ரோத்தும் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்தியா தான் தேர்ட் லார்ஜஸ்ட் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூசர்ஸ். அப்போ செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சைனா, ரெண்டாவது யூஎஸ், மூன்றாவது இடத்துல நாம் இருக்கிறோம். ஸோ அது மட்டும் கிடையாது, நிறைய லார்ஜஸ்ட் எனர்ஜி கன்சியூமர்ஸ் வந்து அதிகரிக்க போகிறாங்க. இன்னும் அதிகமாகிட்டே இருக்குது நம்மக்கிட்ட. நம்ம எலக்ட்ரிசிட்டி உபயோகப்படுத்தக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நகர்ப்புறங்களை விட கிராமத்துலேயும் இப்போ அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாம். இன்டர்நெட் உபயோகம்லாம் வந்த பிறகு எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையின் ஒரு பங்கமாக ஆகிவிட்டது. ஸோ அது மட்டும் கிடையாது, இப்போ வந்து பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட்டாக புது உறவாக எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்து நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு. அப்போ அதுக்கு பவர் ஜென்ரேஷனு, பவர் ஸ்டேஷனு, அது உற்பத்தி பண்ணுறதுக்கு எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸு, இப்படி நிறைய பேர் தேவைப்படுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல செக்டரில் இருக்கக்கூடிய சில முக்கியமான ஒரு கம்பெனிஸ் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய இருக்காங்க இதில். இங்கே நமக்கு நேரமின்மை காரணமாக நம்ம ஒரு 5 கம்பெனி எடுத்து பார்க்கலாம். ஏற்கனவே இந்த வரிசையில் நம்ம ஃபஸ்ட்டு டாடா பவர் பார்த்துட்டோம். அடுத்தபடியாக இதில் இருக்கக்கூடிய சில முக்கியமான, ஏன்னா எலக்ட்ரிசிட்டின்னு வரும்போது அதில் கவர்மெண்ட்டுடைய பங்களிப்பு இல்லாமல் இருந்ததே இல்லை. கவர்மெண்ட் செக்டர் இதில் 2-3 பேர் இருக்காங்க. ஸோ அது தவிர ப்ரைவேட் செக்டர்ஸும் இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு 5 கம்பெனிகளை பற்றிய ரிவ்யூஸ் கொடுக்கறதான் நாம் வந்து இந்த பதிவு வந்து போட்டிருக்கோம். இதில் முதல் பதிவாக நம்ம பார்க்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டிபிசின்னு சொல்லுவோம், நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன். ஸோ என்டிபிசியுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 300 அப்படிங்கிற ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. கடந்த இந்த ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 50% மேலே வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அப்படிப்பட்ட இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட மெயின் ஒர்க் என்ன, பவர் ட்ரேடிங், ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன், ஆஸ் யூட்டிலைசேஷன் அண்ட் ஆல்சோ த மைனிங், அதுலேயும் இவங்க உள்ளே வராங்க. ஸோ அதனால் மிக முக்கியமான ஒரு கவர்மெண்ட் செக்டர் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய டாப் கிளைண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான், அடுத்தபடியாக பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன், ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் கார்பரேஷன் அண்டு பவர் அண்டு பவர் கிரிட் கார்பரேஷன். இவங்க எல்லாருமே இவங்களுடைய மேஜர் கிளைண்ட்ஸு. இவங்களை பொறுத்த மட்டும் இவங்களுடைய மார்க்கெட் கேப்பு கிட்டத்தட்ட 289,000, லார்ஜ் கேப் அப்படிங்கிற கேட்டகரி கீழே வர்றாங்க. நல்ல புக் வேல்யூ வச்சுருக்காங்க, கிட்டத்தட்ட 151 புக் வேல்யூ வச்சுருக்காங்க. டிவிடெண்ட் ஈல்டும் நல்லா கொடுத்துருக்காங்க இவங்கள்ட்ட. இவங்க வந்து 0 ப்ரமோட்டர் பிளட்ஜ், பிளட்ஜிங்கே வைக்கலை. இவங்க பிளட்ஜ் பண்ணி எந்த ஷேரையும் பிளட்ஜ் பண்ணலை. இதெல்லாம் ஒரு முக்கியமான அடிஷ்னலான இன்ஃபர்மேஷன். அது மட்டும் கிடையாது, எஃப்ஐஎஸ் என்ன பண்ணிட்டு வராங்க வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே வர்றாங்க. அப்படி எஃப்ஐஎஸ் மீன்ஸ் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸு. ஸோ இந்திய நாடுகளில் அந்நிய நாட்டு பங்களிப்புன்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, அவங்க இந்த என்டிபிசியில் ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் தங்களுடைய போர்ஷனை அதிகப்படுத்திகிட்டே வர்றாங்க. இதன் காரணமாக பவர் செக்டரில் ஒரு நம்பர் 1 செக்டராக நம்ம எதை சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா இந்த என்டிபிசியை நம்ம சொல்லலாம்.
இது வந்து இந்த கிட்டத்தட்ட இந்த வருஷத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா 50-67% வரைக்கும் ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஃப்யூச்சர்லேயும் நல்ல ஒரு க்ரோத் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பவர் டிஸ்ட்ரிபியூஷனும் பண்ணுறதுனால இவங்க வந்து ஒரு மேஜரான ஒரு பங்களிப்பை கொடுக்குறாங்க. நேர்கள் லாங் டேர்ம் பர்பஸுக்கு வாங்கி வைக்கிறதுக்கு பவர் செக்டரில் ஒரு நல்ல சாய்ஸாக இதை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா அதானி பவர். அதானி பவர் குரூப் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் கண்டிஷன்ஸில் வந்து பெருசாக வந்து உங்களுக்கு மூவ்மெண்ட்டு கொடுக்கலை பிகாஸ் ஆஃப் த ஹெடன்பர்க்கோடைய நியூஸ் ரிப்போர்ட்டு. ஆனால் லேட்டஸ்ட்டாக கடந்த ஒரு 4 மாதங்களாக அவங்கள்ட்ட இருக்கிற இந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் சால்வ் ஆகிறதுனால மறுபடியும் ஒரு ரேலியை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த வரிசையில் அதானி பவர் வந்து ஷேர்ஸ் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் பர்பஸுக்கு அந்த மாதிரினா வாங்கி வச்சுக்கலாம். இவங்கள்ட்ட சொல்லிக்கிற மாதிரி பெரிய லெவலில் வந்து எதுவும் கிடையாது. புக் வேல்யூலாம் அதிகமாக வச்சுருக்காங்களா இல்லை நிறைய டிவிடெண்ட் தராங்களா அந்த மாதிரிலாம் கிடையாது. பட் கொஞ்சம் டெட்டு கொஞ்சம் குறைச்சிருக்காங்க, ஓரளவு ப்ராஃபிட்டபிள் கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இவங்கள்ட்ட டாப் கிளைண்ட்ஸாகவும் யாரை வச்சுருக்காங்க, லேன்ஸை வச்சுருக்கிறாங்க, டாடா பவர் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் ஒரு ஷார்ட் டேர்ம் பர்பஸுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரேலி கொடுக்கக்கூடிய கம்பெனியாக நீங்கள் இதை வச்சுக்கலாம். ஒரு லாங் டேர்ம் பர்பஸுக்கு இதை நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் சில கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது. NTPC அளவுக்கு இது பெரிய லெவலில் வந்து உங்களுக்கு வந்து லாங் டேர்மில் வச்சுக்கக்கூடிய ஒரு சிறப்பான கம்பெனியாக கருதப்பட மாட்டாது. ஆனால் அதே சமயம் ஒரு ஷார்ட் டேர்மில் வச்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல கம்பெனியாக தேர்ந்தெடுக்கலாம். அடுத்தபடியாக மூன்றாவதாக நம்ம பார்க்க போகிறது மறுபடியும் பவர் இதுக்கே வரேன், கவர்மெண்ட் செக்டருக்கே வரேன். ஏன்னா எலக்ட்ரிசிட்டியை பொறுத்த மட்டும் மேஜர் பங்களிப்பு கவர்மெண்ட் செக்டர்ஸ் தான். அப்படி பார்க்கும்போது அடுத்ததாக நம்ம பார்க்குறது வந்து பவர் கிரிட் அப்படிங்கிற கம்பெனியை பார்க்க போகிறோம். ப்ரெசென்ட்டாக அவங்க வந்து 232 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா 2030 கிட்டத்தட்ட 308 GW உருவாக்குற அளவுக்கான கெப்பாசிட்டியை கையில் வச்சுருக்கிறாங்க. இவங்களுடைய மார்க்கெட் கேப்பும் 2,00,000 கோடிக்கு மேலே தான். ஸோ இவங்களும் லார்ஜ் கேப் அப்படிங்கிற கேட்டகரி கீழே தான் வருவாங்க. இவங்க பார்த்திங்கன்னா NTPC-யை விட நல்ல ஒரு டிவிடெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க, கிட்டத்தட்ட 8% மேலே கொடுத்துருக்காங்க. இவங்களும் அதே மாதிரி தான், 0 ப்ரமோட்டர் பிளஜ் தான், பிளஜிங் எதுவும் கிடையாது. நல்ல ஒரு பேக்ரவுண்ட் வச்சுருக்கக்கூடிய ஒரு கம்பெனி, போனஸ் டிவிடெண்ட் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. FIS வந்து கிட்டத்தட்ட 32% வந்து இந்த கம்பெனியில் இருக்கிறாங்க. இவங்க தான் ப்ரைமரியாக எலக்ட்ரிக் பவர் டிரான்ஸ்மிஷன் கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். பவர் கிரிட் இஸ் த எலக்ட்ரிக் டிரான்ஸ்மிஷன் கம்பெனி. ஸோ சம்பா அந்த குருஷேத்ரா அப்படிங்கிற ஸ்டேஷன்லலாம் இவங்க வந்து அவங்களுடைய பவர் டிரான்ஸ்மிஷன் பண்ணுறதுக்கான ப்ராஜெக்டை கையில் வாங்கி வச்சுருக்கிறாங்க. இவங்களுடைய டாப் கிளைண்ட்ஸாக நம்ம வந்து IDBI, SBI, டாடா பவர் இவங்களெலாம் நம்ம சொல்லலாம். ஸோ கிரீன் எனர்ஜி அந்த மாதிரி ஒரு எக்ஸலண்ட் டெக்னாலஜியை கையில் வச்சுருக்கிறாங்க. இந்த லாஸ்ட் இயரில் மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 40% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஸோ NTPC-க்கு அடுத்தபடியாக நம்ம பவர் கிரிட்டை வந்து ஒரு சாய்ஸாக வச்சுக்கலாம். அதுவும் வந்து ஒரு நல்ல ஒரு கம்பெனி, நல்ல ஒரு லாங் டேர்முக்கு உங்களுக்கு நல்ல ரிட்டர்னை கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக அமையும். அடுத்ததாக 4வது நம்ம பார்க்க போகிற கம்பெனி SJVN அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்மால் கேப். கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 80 ரூபீஸ் அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. பவர் செக்டரில் மேஜராக எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 ரேஞ்சில் தான் இருக்கிறாங்க. அதில் ரொம்ப குறுகிய ஒரு சின்ன ஒரு கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் கம்மியாக உள்ள ஒரு கம்பெனி, அதே சமயம் நல்ல ஒரு கம்பெனின்னு பார்த்திங்கன்னா இந்த SJVN சொல்லக்கூடிய கம்பெனி. இவங்களும் அதே மாதிரி தான் பவர் அண்ட் ஜென்ரேஷன் அப்படிங்கிற கேட்டகரி கீழே தான் வராங்க. தே ஆர் ஆல்சோ அவங்களும் செல்லிங் எலக்ட்ரிசிட்டியை செல் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி தான். இவங்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா மேஜராக அதிகமான அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 58,000 கோடி மெகாவாட்ஸ் பண்ணுறதுக்கான ப்ராஜெக்டை கையில் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் ஷார்ட் டேர்ம் மற்றும் நீண்டகால அடிப்படையில் ரொம்ப க்ரோத் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக நம்ம இந்த கம்பெனியை சொல்லலாம். லாஸ்ட் இயரில் மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 127% ரிட்டர்ன் மட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்கு. இவங்களுடைய MCAP வந்து 34,000 கோடி தான். ஸோ மிட் கேப் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே வந்துடுவாங்க. இவங்களும் டிவிடெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ப்ரமோட்டர், இவங்கள்ட்ட வந்து ப்ரமோட்டர் ஹோல்டிங்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு சின்ன கம்பெனியாக நான் எடுத்து பண்ணணும், அதே சமயம் அது வந்து ஒரு பவர் செட்டர்லேயும் இருக்கணும்னு பிரியப்படுறவங்க இந்த SJVN அப்படிங்கிற இந்த கம்பெனியை நீங்கள் உங்கள் சாய்ஸாக வச்சுக்கலாம். அடுத்ததாக 5வதாக இறுதியாக நம்ம பார்க்குறோம் ஜிண்டால் குரூப்ல இருக்கக்கூடிய JSW எனர்ஜி அப்படிங்கிற அந்த கம்பெனி. இந்த கம்பெனியுடைய கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து 421 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்க வந்து ஒரு இன்டகிரேட்டட் பவர் கம்பெனி, ஒரு டைவர்சிஃபைட் கம்பெனியாக வச்சுருக்கிறாங்க. இவங்க செவரல் ஸ்டேட்ஸில் வந்து நம்ம தமிழ்நாடு இன்னும் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்ஸ்லேயுமே தேர் ஹேவிங் த ப்ராஜெக்ட். அது இல்லாமல்
சவுத் ஆப்பிரிக்க கண்ட்ரிலையும் இவங்களுடைய ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸ் கம்பெனியாக இவங்க ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயர் மட்டும் இவங்க கிட்டத்தட்ட 50% ரிட்டர்னை கொடுத்துருக்காங்க. இவங்களோட எம் கேப்பும் 69,364 crore அப்படிங்கிற லெவலில் இருக்குது. நல்ல டிவிடெண்டு கொடுத்துருக்காங்க. இவங்களுடைய ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1460 crore லாஸ்ட் இயர் பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் கொஞ்சம் ப்ரமோட்டர் வந்து பிளச் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இங்கே வந்து ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர், மகாராஷ்டிராவோட எலக்ட்ரிக்கல் டிரான்ஸ்மிஷன் கம்பெனியோட ஜாயிண்ட் வெஞ்சர் வச்சு அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் எல்லாம் இவங்க கவர் பண்ணுறாங்க. ஸோ ஜிண்டால் குரூப்பில் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்க இந்த JSW எனர்ஜி அப்படிங்கிற இந்த கம்பெனியை வாங்கலாம். ஸோ நம்ம இந்த பதிவில் கிட்டத்தட்ட 5 companies பார்த்துருக்கோம். இதில் ஒரு ப்ரையாரிட்டின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் செக்டருக்கு கொஞ்சம் அதிகமான ப்ரையாரிட்டி கொடுக்க பாருங்கள். இரண்டாவதாக ஒரு ஸ்மால் சின்ன கம்பெனியாக எடுத்து அதில் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணலாம். கடைசி சாய்ஸாக ப்ரைவேட் செக்டரை வச்சுக்கோங்க. எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது நீண்ட கால அடிப்படையில் எந்த காலத்துலேயுமே உங்களுக்கு வந்து அந்த கம்பெனிகளால் பிரச்சனை வராது, எக்ஸ்பெஷலி கவர்மெண்ட் செக்டரை எடுக்கும்போது. அதனால் நீண்ட கால அடிப்படையில் வாங்கணும்னு நினைக்கிற நேயர்கள் இந்த ஷேர்ஸை எல்லாத்தையும் வாங்கி நல்ல பலன் தரலாம். இது எங்களுடைய தனிப்பட்ட கருத்து தானே தவிர இதை நாங்கள் ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் கொடுக்கலை. மேற்கொண்டு இருக்கக்கூடிய விஷயங்களையும் நீங்கள் தீர ஆராய்ந்து பார்த்து உங்களுக்கு எது ரொம்ப உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குதோ, உங்களுடைய விலைக்கு எது அஃபோர்டபுளாக இருக்குதோ அதை நீங்கள் வாங்கி வைத்துக்கொண்டு பலன் பெற வேண்டும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.